ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் எல்லாமே போடுவோம் இன்னும் சன்ஸ்க்ரீனோட அவேர்னஸ் வந்து நம்மளுடைய ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஃபாரின்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஹேர்க்கே சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் போடுவாங்க எந்த ஷாம்பு கரெக்டாக டேன்ட்ரஃப்க்கு வந்து ஷாம்பு மட்டுமே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்கள் தொகையில் யாருக்குமே டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரெய்டனிங் ஸ்மூதனிங் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா முடி கொட்டது அதனால கட் பண்ணி விட்டுற அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து முடி வந்து நிச்சயமாக எப்படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாயிடும் எப்படி ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தால் அந்த ஜெனரேஷனே பாதிக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய பாலிகல்ஸ் பாதிச்சு கொரியன் ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் மேல வந்து ஒரு பெரிய கிரேஸ் வந்துருச்சு गर्ल्सக்கு அந்த கொரியன் ஸ்கின் எப்படி கொண்டு வரது கொரியன் ஸ்கின் எல்லாம் डेफिनेटா நமக்கு வராது ஏனா அவங்களோட ஸ்கின் நீங்க பாருங்க அவங்களோட ஸ்கின்னே வந்து தின்னா இருக்கும் நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாம ஸ்கின் வைட்னிங்காக வெளியில வாங்குற அந்த க்ரீம்ஸ் அதெல்லாம் எந்த சைடு எஃபெக்ட் கொண்டு போய் விடும் கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் கூட கொண்டு போகும்

இது எதனால் வர்றது நிறைய முடி வர்றதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கும் சப்போஸ் வந்து ப்ராப்பரான ஃபுட் எடுக்கிறது கிடையாது நியூ ஜங்க் ஃபுட் அது மாதிரி எடுக்கிறது அது மெயினாக வந்து ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்காமல் இருக்கும்போது தைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து கிடைக்காது ஆக்சுவலாக நம்மளோட பாடியோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு படிக்கிறாங்க டென்ஷன் இருக்குது அப்படின்னா ஆக்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணோம் எங்கெங்கே டிஷ்யூ இருக்கோ அது மெலனின் டிஷ்யூஸ் எல்லாம் போய் பிளாஸ்ட் பண்ணி அழிச்சு விட்டுடும் அதனால் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய நேச்சராகவே நம்மளோட பாடி வந்து எஸ்ஓடிங்கிறது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடை மாற்றிடும் நம்மளுடைய டிஷ்யூஸ் அழிக்கக்கூடாதுன்னு அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை இன்னொரு கேட்டலேஸ் அப்படிங்கிறது வாட்டர் ஆக்கி வெளியில் அனுப்போம் இது நம்மளுடைய மெக்கானிசம் ஸோ இப்போ இது இல்லை ஒன்றும் எஸ்ஓடி இல்லை இல்லை கேட்டலைஸ் நம்ம பாடியில் இல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலை மேபி ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இது மாதிரி விட்டுடுச்சு ஆனால் ஃப்ரீ அதிகமாக அதிகமாகிடுச்சு அப்படின்னா இப்போ எல்லா டிஷ்யூஸும் பிளாஸ்ட் பண்ணி விட்டுடும் அதனால் வந்து கிரே ஹேர் வரும் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்டர்னல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதும் இந்த எஸ்ஓடியும் கேட்டலைஸும் இருக்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸும் அது மாதிரி எஸ்ஓடி கேட்டலைஸ் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா ஈவன் இப்போ ப்ரீ வெச்சர் ஹேர் வந்து ரிவர்ஸே பண்ணுறோம் ஏன்னா அது பிளாக் ஹேர் ஃபார்ம்லான்னு ஒரு கிட்டிருக்கு அதில் வந்து இதெல்லாமே சேர்த்து ரிவர்ஸே பண்ணுறோம் அது ஓகே இந்த மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கணும் ஹேர் மினரல் அனாலிசிஸ்னு ஒரு இது டெஸ்ட் இருக்குது ஐசிபிஎம்எஸ் மிஷின் அது அது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஹேருக்காகவே அதை நாங்கள் பார்க்குறோம் நம்மளுடைய ஹேர் எடுத்து பேக் சைட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அங்கே கொடுத்து டைஜஸ்ட் பண்ணி அந்த மிஷினில் கொடுக்கும்பொழுது அது வந்து சொல்லிடும் நம்மளுடைய பாடியில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது எவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கு எல்லாமே வந்து அது நம்மளுக்கு வந்து சொல்லிடும் ஸோ என்ன மாதிரி நம்ம எடுக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் எப்படி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அது கொடுத்துடும் அதை பேஸ் பண்ணி கூட நம்ம டயட்ரி கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஈவன் நீங்க சொன்ன கிரே ஹேர்க்கு வந்து கம்பல்சரி அந்த டெஸ்ட் எடுப்போம் இப்போ ஹேர் லாஸ் அப்படின்னு பேசுறப்போ ஹேர்க்கான ஸ்பேன் எவ்வளவு மேம் இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்பேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சைக்கிள்ஸ் இருக்கு ஒரு சைக்கிள் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆனஜன் ஸ்டேஜ் வளரக்கூடிய ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கும் அது கேட்டஜன் ஃபேஸ் ஒட்டுறதுக்கு போகும் அது டெலஜன் ஃபேஸ் இது மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் சைக்கிள்ஸ் இருக்கு அதனால ஏஜ் லிமிட் கிடையாது நல்லா நீங்க ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் முடிய நம்ம வச்சுக்க முடியும் நல்லாவே இந்த சன் பேர்ன் வந்து ஹேர் ஃபாலை வந்து ஏதாவது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா ஸ்கின்னுக்கு சன்ஸ்கிரீன் எல்லாமே போடுவோம் இன்னும் சன்ஸ்க்ரீனோட அவேர்னஸ் வந்து நம்மளுடைய ஊர்லெலாம் இந்தியாவில கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அங்கே ஃபாரின்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஹேருக்கே சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் போடுவாங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு போவாங்க வெயிலில் போகும்போது எக்ஸ்ட்ரீம் யூவிரைசஸ் படும்பொழுது ஹேரோட ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகும் ஆனால் நம்மளுக்கு ஒரு கடவுளோட ஒரு கிஃப்ட் வந்து ஆயில் ஆயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில்லாம் முடி வளருமா முடி வளரதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாது வந்து நல்ல நியூட்ரிஷன் சூதனிங் எஃபெக்ட் கொடுத்து ரெஜியூனேட் பண்ணி ஒரு முடி வளரதுக்கு ஏற்ப அந்த ஒரு சூழ்நிலை ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதை முடியில் அப்ளை பண்ணும்போது சன் டேமேஜ்னால வரக்கூடிய ஷாஃப்ட் டிசார்டர்ஸ் எல்லாமே கூட நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கூட அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு வரப்போ எந்த மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிட்டா அது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ப்ரோட்டீன் கண்டிப்பாக ப்ரோட்டீன் மார்னிங் நான் என்ன சொல்வேன் கண்டிப்பா உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட் சுட் பி ஒன்லி ப்ரோட்டீன் சொல்வேன் ஏன்னா நைட் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு டுவெல் ஃபோர்டீன் ஹவர்ஸ் கேப் கொடுக்குறோம் பட் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஃபுட்டு ஹேருக்கு தேவை அப்படி இல்லைன்னும் போது செல் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது சிறு எல்லாமே வந்து கிரே ஹேர் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது புளிச்ச கிரைக்கு அது மாதிரி இருக்குது சோயாவை வந்து முளை கட்டி சாப்பிட்டா முடிக்கு அவ்வளோ நல்லது ஆனால் முளை கட்டுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஜென்ரலா ஹேர் ஃபால் ஆகிறது ஓகே மேம் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த ஸ்கேல்ப்ல கிரீம் அப்ளை பண்றது அதெல்லாம் ஒர்க் ஆகும் அந்த பால்னஸ்ல இருந்து ரெக்கவர் பண்ண பால்னஸ்ல இருந்து இப்போ ரெக்கவர் பண்ண முடியும் ஆண்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம மேல் பேட்டன் தெரியுங்கன்னு சொல்றோம் பெண்களுக்கு வரக்கூடிய வழக்கு வந்து ஃபீமேல் பேட்டர்ன் தெரியுங்கன்னு சொல்வோம் சப்போஸ் ஷைனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே முடி வளராது அதுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் தான் போகணும் பட் ஃபாலிக்கல்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் போல் இப்போ பயோசெல் ட்ரீட்மெண்ட் இருக்குது பிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு இருக்கு இருக்குது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு சர்ஜரினால பயம் எனக்கு ஊசி போடுறது பயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் பிஆர்பி நம்மளுடைய பிளட் வித்ரா பண்ணி பிளேட்லெட்ஸ் வெளியில் எடுத்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அப்படி பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து கிரௌனல் பால்னஸ் எல்லாமே கொண்டு வந்துடலாம் திருப்பி முடி கொண்டு வரலாம் பெண்களுக்கு பால்னஸ் வரதுக்கான மேஜர் ரீசன் என்ன பெண்களுக்கு வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோன்ஸ் வந்து ஃபீமேலுக்கும் இருக்கும் ஓகே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகும்பொழுது அந்த ஹார்மோனோட டாமினேஷன் அதிகமாகும் உங்களுக்கு அந்த மேல் ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னா டைஹைட்ரோ டெஸ்டோசான மாறிடும் எதனால் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆல்ஃபா ரெடக்டேஸ்ங்கிற ஒரு என்சைம் இருக்கு அது வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ரீ டெஸ்டோஸ்டா வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டான்ஸாக மாறும் அந்த ஃபைவ் ஆல்ஃபர் எடெக்டேஸுங்கிற என்சைம் வந்து நம்ம சொல்வோம் நாங்கள் ரைஸ் தான் சாப்பிட்றோம் ரைஸ்க்கு இது முடி கொட்டுறதுக்கு என்னென்னு ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட் பொழுது இந்த ஃபைவ் ஆல்ஃபார் எடெக்டேஸ்ங்கிற என்சைம் அதிகமாகும் அது வேலையை இதை தூக்கி இதில் மாற்றுறது தான் டைஹைட்ரோ டெஸ்ட்ரான்ஸாக வந்துடுச்சுன்னா அதோட ரெசப்டாஸ் க்ரௌனல் பார்ட்டில் இருக்கும் அது வந்து உள் வாங்க வாங்கிட்டு முடியை சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணிடும் இப்போ நியூட்ரிஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகாது

அது அப்படியே இருக்கும் ஆனால் ரிமைனிங் ஹேர் வந்து கொட்டறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்னென்னா மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி தான் அந்த த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் வளரும் திருப்பி டுவெண்ட்டி ஃபைவ் சைக்கிள்ஸ் அது மாதிரி விழுந்து விழுந்து முளைக்கும் பொழுது நம்ம கரெக்டான நரிஷ்மெண்ட் நம்மளோட ஃபுட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இருந்திங்கன்னா நம்ம ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணுற அந்த ஆயில் அப்ளிகேஷன் வாஷ் வாஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுடைய முடி கொட்டவே கொட்டாது நிறைய பேர் டவுட்ஸ் இப்போ என்னவா இருக்குன்னா எந்த ஷாம்பூ கரெக்டாக நம்ம டேன்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க டேன்ட்ரஃப்க்கு வந்து ஷாம்பு மட்டுமே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்கள் தொகையில் யாருக்குமே டேண்ட்ரஃப் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது இருக்குது ஒரு ஒரு சிலருக்கு வந்து என்னதான் ட்ரீட்மென்ட் பண்ணா கூட அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போகல ஸ்கேல்ப் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கும்பொழுது நிறைய ஸ்பீஷியஸ் அதுல இருக்கு அதுல வேரியன்ஸ் இருக்கு அப்ப அதுக்குரிய தனியான ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது ஸோ அப்படிதான் கண்டுபிடிச்சு இப்படி டேண்ட்ல என்ன ஸ்பீஷியஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் டான் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆகும் ஸ்கேல்ப முடிய வந்து டிக் பண்ணிட்டே இருக்கும் ஸோ முடிய வந்து டிஃப்யூஸ் ஹேர் போகும் ஒரு சில பிம்பிள்ஸ் வரும் ரூட் காசு எங்களை பொறுத்த வரைக்கும் ஹேருக்கு டேண்ட்ரஃப் தான் டேண்ட்ரஃப் வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நிறைய பேர் வந்து கேரட்டின் ஸ்மூத் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க ஸோ ஆஃப்டர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஷாம்பூ கண்டிஷ்னர் அவங்க கொடுக்கறது மாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டால் மெயின்டைன் ஆகுமா இல்லை ஹேர் க்ரோ ஆகுமா என்ன கேட்டால் கெரட்டின் தெரப்பி ஸ்ட்ரைட்டனிங் ஸ்மூதனிங் ஈவன் கலரிங் எப்படி ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தால் அந்த ஜெனரேஷனே பாதிக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஃபாலிக்கல்ஸ் பாதிச்சிடும் நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ரைட்டனிங் ஸ்மூதனிங் பண்ணிட்டு இருக்க உங்களோடய ஹேர் வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாப்பா முடி கொட்டது அதனால தான் கட் பண்ணி விட்டு அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து முடி வந்து நிச்சயமாக எப்படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் கழித்து தலை வந்து குளிக்கும்போது சிக்கக்காய் அந்த மாதிரி போட்டு குளித்தோம்னா செம்பருத்தி இதெல்லாமே கலந்து அதை குளித்தோம்னா ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கெமிக்கல் இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ ஹேருக்கு நேச்சருக்கு எகெயின்ஸ்ட் தான் கண்டிப்பாக கொட்டும் அவங்க வரவங்களுக்கு தான் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் ஆலோவிரா கார்லிக்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் வந்து கொடுப்பேன் ட்ரைகோ மினரல்ட்டு அது வந்து ஹேர் ஷாப்ட் ஓரளவு சரி பண்ணி கொண்டு வரும் டேமேஜ்லேருந்து ஸ்கின்னையும் சரி பண்ணி கொண்டு வந்துடும் ஷோவோட டாபிக் ஏற்ற மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க என்றும் இளமை அந்த மாதிரி தான் இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் ஃபேஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா கண்டிப்பா பிம்பிள்ஸ் ஆகும் பிம்பிள் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு பெரிய பெரிய கஷ்டமே கேர்ள்ஸ்க்கு பிம்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பிம்பிள்ஸோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் இப்போ பிம்பிள்ஸ் வந்தாலே டேரெக்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம் டேரெக்டாக பிம்பிள்ஸ்க்கே நான் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் செக் பண்ணுவோம் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா ஏன்னா பிம்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்போ ஸ்கின் வந்து நல்ல ஒரு வைப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ டான்ட்ரஃபோட டஸ்ட்டு இதெல்லாம் படும் நம்ம முடிப்படும் வேர்வுபடும் உடனே பிம்பிள்ஸ் தெரப்பி அக்ரவேட் ஆகிடும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதனால் தான் எனக்கு அக்ரவேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக காரணம் அது கிடையாது டேன்ட்ரஃப் இருக்கும்பொழுது அதனால் டேண்டஃஃபும் சேர்த்து ஆக்னே பிம்பிள்ஸ் வந்து ஸ்கேல்ப் கிளின்ஸ் பண்ணணும் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆக்னே பிம்பிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஆக்னே இருக்குது இதில் எது அப்படிங்கிறத பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் ஃபேஸில் இருக்க இந்த ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணும்போது சில பேர் வீட்லேயே ரிமூவ் பண்ணிப்பாங்க அப்படி பண்ணும்போது அதுக்கு நெக்ஸ்ட் டேவோ இல்லை அன்னைக்கேவோ அதுவுமே ஒரு பிம்பிள் ஆகிறது அலர்ஜியாக ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதே தப்பு ஃபிமேல் வந்து தப்பு எப்படி அது மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஜென்ஸ் வந்து டெய்லி ஷேவ் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்கின் நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்கிற ஸ்கின்னுக்கும் இங்கே இருக்கிற ஸ்கின்னுக்கும் வித்தியாசம் இருக்கும் அன்வான்ட் ஹேர் வந்துடுச்சுன்னா லேசர் ஹேர் ரிமூவல் ஏன்னா நீங்கள் ஷேவ் பண்ணுறதோ இல்லை த்ரெட்டிங் பண்ணுறதோ இல்லை வேக்சிங் பண்ணுறதோ பண்ணால் ஸ்கின் டேமேஜ் ஆகும் இன்க்ரோன் அந்த பாயில்ஸ் வரது வந்து இன்க்ரோன் வரும் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும் அதுக்கு வந்து லேசர் கொடுக்கும்பொழுது ஆகும்னா அந்த முடி எங்கே இருக்கோ அந்த பிக்மெண்ட் எங்கே இருக்கோ அந்த மெலனின் எங்கே இருக்கோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி அதை மட்டுமே டெஸ்ட்ராய் பண்ணிவிடும் ஸோ பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைச்சிடும் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது இது வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கின் பீல் அப்படின்றது வந்துட்டு அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கேட்குறதுக்கு பட் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன மேம் எப்படி அந்த ப்ரொசீஜர் இருக்கும் கிளைகாலிக் பீல் இருக்குது சாலி பீல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து லாக்டிக் பீல் இருக்குது இதெல்லாமே வந்து சேஃபான பீல்ஸ் தான் அப்புறம் டிசி இது எல்லாமே இருக்குது டெமட்டாலஜிஸ்ட் தான் அது பண்ணணும் இந்த பீல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து நம்மளுக்கு வந்து பீலாகி வந்துரும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பீல்ஸு பட் இப்போ பார்த்தீங்கன்னா கியூ சுட்சு லேஸு அது அதை கார்பன் பீல்னு சொல்லுவாங்க அது ஃபேஸில் கார்பன் பீல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கும்பொழுது அந்த மெலனினை வந்து டிசால்வ் பண்ணும் ஸோ சன் டேன் இருந்தாலும் சரி நார்மல் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி அதுவும் அது கூட கண்டிப்பாக எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி ஹேர் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஹோம் கேர் ப்ராடக்ட் மஸ்ட்டு அது கம்பல்சரி எடுக்கணும் எடுத்துட்டு அதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஓகே இந்த ஸ்கின் பீல் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் கலர் கொண்டு வருமா இல்லை அதை விட எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா கொண்டு வரும் ஆனால் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதாவது ஸ்கின் வந்து அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நல்லது கொடுத்தா நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா அதுவும் எடுத்துக்கும் அதுவே நீங்கள் வெயிலில் போகிறீங்க ஈவன் கார் டிரைவ் பண்ணிவிட்டு போனால் கூட ஸ்கின் வந்து கறுக்க வச்சிடும் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா கூட கருத்துடும் அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இப்போ மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி கார்பன் பீல் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்க சன்ஸ்க்ரீன் நீங்கள் சொன்ன மாதிரி அதோட அவேர்னஸ் இப்போ ஓரளவுக்கு கேர்ள்ஸ்க்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எப்படி சூஸ் பண்ணணும் சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு எஸ்பிஎஃப்னு சொல்லுவாங்க சன் ப்ரொடெக்ஷன் ஃபார்ம்லான்னு சொல்லுவாங்க ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிக்கு அது எஸ்பெஷலி சவுத்துக்கு வந்து ஃபிஃப்டி பிளஸ் எடுத்துக்கலாம் ஆனால் சன்ஸ்க்ரீனோட இது எப்படின்னா ஒரு வாட்டி காலைல போடும்போது போட்டுவிட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் அப்ளை பண்ணணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் வீட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய இது கூட நம்மளை வந்து இது பண்ணும் கிச்சனுக்கு போனாலும் அப்ளை பண்ணணும் விண்டர்ல இருந்த கூட சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும் எப்படி அந்த யுவி ரேசஸ் வந்து இது பண்ணியே கொடுக்கும் இந்த பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னாலே கிளென்சர் டோனர் மாய்ஸ்டரைசர் இந்த சிடிஎம் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க வீக்கெண்ட்ல நீங்க அது என்ன மாதிரி நாங்க சிஎம்எஸ் சொல்லுவோம் ஓகே அதாவது கிளென்சர் மாய்ஸ்டரைசர் சன்ஸ்கிரீன் ஏன்னா கிளென்ஸ் பண்ணிட்டு டோனர் வந்து எல்லாருமே வாங்கி போடுவாங்களான்னு பார்த்தா அந்த அளவுக்கு எல்லாம் மாட்டாங்க அதை விட நீங்கள் வாட்டரை எடுத்து நல்ல ஜஸ்ட் ஃபேஸில் இது பண்ணி டேப் பண்ணாலே அந்த போஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இதுவுமே வந்து எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிக்கணும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணிக்கணும் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஸோ இது மாதிரி அந்த வாஷ் ப்ராடக்டே டிஃபர் ஆகும் இது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே எதுக்காக பண்றாங்கன்னா ஸ்கின் பிரைட்டா தெரியும் ரீசென்டா பாத்தீங்கன்னா கூட குளூட்டோத்தான் டேப்லெட்ஸ் இது வந்து டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது சோ இதெல்லாம் டெஃபினட்டா வந்து அந்த ஸ்கின் ஒயிட்டனிக்கு ஹெல்ப் பண்ணுமா ஆக்சுவலி ப்ளூடூத்தை வந்து எஃப்ரி பெர்சன் டேப்லெட்ஸ் அந்த போட்டு போர்ட்டபுள்ஸ்னு அந்த மாதிரி அது மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி ப்ளூடூத்தை ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளூடூத்தைங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சுவலாக அது எதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா லிவருக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க லிவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன டாக்சின்ஸ் இருந்தாலும் லிவர்ல இருந்து ரிமூவ் பண்ணும் அதோட இன்னொரு பெனிஃபிட் தான் வந்து அந்த ஒயிட்டனிங் இது ஆனால் நிறைய பேர் வொயிட்டனிங் எடுத்துக்கிறாங்க ஆனா அது ரொம்பவே நல்லது கூட லிவரையும் நல்ல என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கும் ஸ்கின் கலரும் கொடுக்கும் நாட் ஒன் ஃபேஸ் மட்டும் கிடை இல்லாமல் உடம்பு முழுசுமே கலர் கொடுக்கும் அதனால் அதை எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டால் அதோட ரிசல்ட் ஸ்டாப் ஆகிடுமான்றதும் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு வந்து மோர் சிக்ஸ்டி இயர்ஸ் அவர் வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணார் லிவர் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அவருடைய ஹேரை வந்து ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளாகமாக மாறிடுச்சு ஸோ லிவர் வந்து அவ்வளோ ஒரு ஒர்க் வந்து நம்மளுடைய பாடிக்கு பண்ணி கொடுத்துட்டு ரோல் மேஜர் ரோல் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி பண்ணக்கூடிய இது ஸோ லிவர் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்கின் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் லிவருக்கு வந்து ஹெவி லோடு கொடுக்காம நம்ம ஜங்க் ஃபுட் எல்லாம் கொடுக்காம அதை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய க்ளோ வந்து போகவே போகாது ஹோம் ரெமடிஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பட் அதில் ராங்கான ஹோம் ரெமடிஸ் எதை நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து எல்லாம் நல்ல தேய் தேயும் தேய்ப்பாங்க அது மாதிரியும் தேய்க்கக்கூடாது சப்போஸ் பிம்பிள் இருந்து தேய்க்கக்கூடாது அது மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்து லெமன் தேய்ச்சாலும் எது அது மாதிரி பிம்பிள் இருந்து அந்த ஜாதிக்காய் அது மாதிரிலாம் வைப்பாங்க பூண்டு வைப்பாங்க எரிச்சு இங்கே வந்திருக்கவங்க இருக்காங்க பூண்டு எல்லாம் ஸ்கின் அந்த இடத்துல வச்சா அது மாதிரி ஜாதிக்கா அது மாதிரி வச்சாலும் இதாகிடும் பீல் எல்லாம் கூட யூஸ் ஆரஞ்சு பீல் அதே மாதிரி பாசி பருப்பு இதெல்லாம் பவுடர் பண்ணி ஃபேஸ்க்கு போடலாம் அது வந்து ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஈவன் ஓட்ஸ் இதெல்லாம் கூட கிரைண்ட் பண்ணி ஒரு குறை குறை அரைச்சிட்டு அது வந்து ஃபேஸில் போட்டோம் அது வந்து அதுவுமே டெய்லி பண்ணக்கூடாது ஸ்கின் டேமேஜ் ஆகும் மைக்ரோஸ்கோப்பில் உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அந்த கீரல் கீரல் தெரியும் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அதை விட பொட்டேட்டோ ரொம்ப நல்லது பொட்டேட்டோ வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்னே சொல்லலாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த பர்மனென்ட் ப்ரைடல் மேக்கப் இந்த மாதிரிலாம் கூட வந்துடுச்சு அதெல்லாமே அட்வைஸ்அபிளாக ஸ்கின்னுக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது மாதிரி எல்லாமே வேண்டாம் வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் போனோம்னா நம்மளுடைய போஸ் வந்து ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப எக்ஸ்கிரியேஷன் ஒர்க் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுமே அந்த ஸ்கின்ல போய் நீங்கள் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சீக்கிரம் ரிங்கிள்ஸ் வந்துடும் ஏஜிங் எஃபெக்ட் வந்துடும் அதை விட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மேக்கப் போட்டுட்டு நைட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்ல ஒரு லோஷனோ ஒரு சீரமோ போட்டுட்டு படுத்தோம்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாம நம்ம பார்த்துக்கலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க லைக் அவங்க ஃபுல் பாடியுமே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா பர்மனெண்டாக சைட் எஃபெக்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பர்மனெண்டா ரிமூவ் பண்ணலாம் சைட் எஃபெக்ட் இல்லாமல் ரிமூவ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும் ஏன்னா அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் அந்த ஷார்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க லேசர் அது அடிக்கும்போது கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் வரும் பட் அது பேரபல் தான் அது டே எல்லாம் போட்டுடுவாங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க எங்களு எங்களுடைய கிளினிக்ஸில் எப்படின்னா ப்ரொசீஜர்ஸ்க்குன்னு டாக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க இப்போ கன்சல்டேஷன் பார்க்குற டாக்டர்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ ப்ரொசீஜர் டாக்டர்ஸ்க்கு என்ன ஆகணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுடைய உங்களுடைய டாட்டு டெப்த் எவ்வளோ இருக்குது என்ன கலர் டாடூ அதுக்குரிய பேராமீட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேசர் கொடுப்பாங்க லேசர் டாட்டு வந்து பண்ண முடியும் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் கைக்கு கீழே வர டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்றது என்ன தான் மேக்கப் போட்டு கவர் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஹாரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபோன் பார்க்குறது சிஸ்டம் பார்க்குறது அதுக்கப்புறம் நைட்டு கண்ணு முடிச்சிட்டு இருக்கிறது சரி அப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம் சிஸ்டம் பார்க்குறோம் இல்லை ஃபோனை பார்க்குறோம் அப்படின்னா ஒன் ஹவர் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு குக்கும்பர் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி சும்மா வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணு மூடிட்டு இருந்தால் அந்த டயர்ட் ஆகாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மசிலுக்கும் கண்ணுக்கு இருக்கிற மசிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரொம்ப தின்னாக இருக்கும் அது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அதே சமயம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஆர்ஜி பீல் அப்படிங்கிறது ஒரு பீல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பீல் அதுக்கடுத்து ஹோம் கேர் வந்து ஐலைட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் அதுல வந்து இந்த ஆர்பட்டின் இது எல்லாமே க்ளிகோரைஸ் இது எல்லாமே இருக்கும் சேஃபான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால அதை லைட்டன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபேஸ்ல ஏதாவது பிம்பிளோ ஆக்னியோ வந்தா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன கை வைக்கிறதுனால கை வைக்கிறது நம்ம வாஷ் பண்ணும்போது இப்படி இப்படி தேய்க்கிறது நம்ம வந்து எப்படி ஃபேஸ் வந்து தொடைக்கணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது நல்லா சோப் போட்டு நல்ல தேய்ப்போம் ரப்பர்லாம் இப்போ வந்து வச்சு ஃபுல்லாக இது பண்ண டவல் வச்சு நல்லா இப்படி இப்படி தேய்ப்போம் அப்படி இப்படி தேய்க்கும்போது என்ன ஆகும்னா போஸ் ஓப்பன் ஆகிடும் போஸ் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுறது தெரியாது நம்மளுக்கு அதை அப்படியே விட்டுடுவோம் வெளியில் போவோம் டஸ்ட் டர்ட் எல்லாம் இதாகும் பிளாக் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அதனால் பிம்பிள் வரும் ஸோ இத்தனையும் இது இருக்குது நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது ஜென்டிலாக வாஷ் பண்ணி ஒத்தி 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 எடுக்கணும் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு ஜென்டிலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கொரியன் ஸ்கின் அந்த கிளாஸ் ஸ்கின் மேல வந்து ஒரு பெரிய கிரேஸ் வந்துடுச்சு கேர்ள்ஸ்க்கு அந்த கொரியன் ஸ்கின் எப்படி கொண்டு வரது கொரியன் ஸ்கின் எல்லாம் டெஃபினட்டாக நம்மளுக்கு வராது ஏன்னா அவங்களோட ஸ்கின் நீங்கள் பாருங்கள் அவங்களோட ஸ்கின்னே வந்து தின்னாக இருக்கும் நம்மளுடைய தின் வந்து நம்மளுடைய வெதர் கண்டிஷன்ஸ் வேறு நம்மளுடைய ரீஜன் வேறு அவங்களோடது வேறு ஆனால் ஓரளவு அந்த கிளாஸியாக அந்த க்ளோவாக கொண்டு வரணும்னா பீல்ஸ் பண்ண 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 அந்த கிளாஸினஸ் கொண்டு வர முடியும் ஆனால் அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது ஓரளவுக்கு கொண்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சென்டேஜ் கொண்டு வரலாம் முடியும் இப்போ மார்னிங் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஐஸ் வாட்டரை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதில் ஃபுல்லாக ஐஸ் கியூப்லாம் போட்டு டைரெக்டாக ஃபேஸ் அதில் வச்சு எடுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க நிறைய பார்க்குறோம் அது வந்து நிஜமாலுமே ஒர்க் அவுட் ஆகுமா ரிசல்ட் தருமா ஐஸ் வைக்க வைக்க போஸ் வந்து ஷிங்க் பண்ணிவிடும் அப்போது நீங்கள் நல்லதாக காலையில் வந்து ஒரு ப்ராடெக்ட் அப்ளை பண்ண போறீங்கன்னா கூட அதை அப்ளை பண்ணிக்க மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணுவாங்க அட் அது நல்லது தான் ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட் உள்ளே போக வேண்டாம் அப்படின்ட்டு பட் நார்மலாக வந்து டெய்லி அது தேவையே இல்லை நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணாம ஸ்கின் ஒயிட்னிங்காக வெளியில வாங்குற அந்த க்ரீம்ஸ் அதெல்லாமே எந்த சைடு எஃபெக்ட் கொண்டு போய் விடும் நிறைய படிக்கிறது வந்து கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் கூட கொண்டு போகும் லூட்டத்தையன் வந்து வெளியில மார்க்கெட்ல வந்து ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்கு எல்லாம் கூட கிடைக்குது பாக்ஸ் பலன் கிடைக்குது காமிச்சு இது இது எங்களுக்கு போடுங்க அது பார்த்தா அதுல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் இல்லை எப்போ எக்ஸ்பைரி ஆகுங்கிறது இல்லை அது மாதிரி போட முடியாதுமா ஏன்னா அதெல்லாம் வந்து திருப்பி ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் கூட பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் எடுத்து சென்டர்ஃப்யூஜ் மிஷினில் வச்சு பிளேட்லெட்ஸை எடுத்து நம்ம ஹேரில் ஸ்கேல்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ அதுவே வந்து முன்னாடி இப்போ தான் பிஆர்பிக்கு வந்து தனி கிட்டு வருது அந்த கிட்ட அந்த மிஷின்குள்ளார வச்சா பிளேட்லெட்ஸ் வந்து இத்தனை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு பிளேட்லெட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி எஃப்டி ஆனது ரெண்டே ரெண்டு பிராண்டு தான் இந்தியாவில் அந்த ரெண்டு ப்ராண்ட்லேருந்து ஒரு ப்ராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் டர்க்கிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் பட் சாதாரண ஒரு லேப் இருக்கும் இல்லையா நார்மல் லேபில் அதில் கூட சென்ட்ரிஃபி பண்ணலாம் பண்ணுனா அதில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸு கூட போடுறாங்க பட் அதனால் போட்டு நம்மளுக்கு நம்மளோட ப்ளட் எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு ஊசி கொடுத்துருப்பாங்க அவ்வளோ மட்டும்தான் இருக்கும் அதனால் ரிசல்ட் வரவே வராது நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர் இது டெஸ்ட் பண்ணி பார்த்து எத்தனை எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும்பொழுது ஒரு இன்ஜுரி கிரியேட் ஆகும் ஒரு ஊசி கொத்துனா இன்ஜுரி கிரியேட் ஆகும் இன்ஜுரி க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம பாடி என்ன பண்ணோம்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ் அங்கே அனுப்புவோம் ஹீல் பண்ணுறதுக்கு அதை நம்ம என்ன பண்ணுறோம் பிஆர்பி பண்ணிவிட்டு க்ரோத் ஃபேக்டர்ஸ் பெப்டைட்ஸ் இதெல்லாமே இன்வாக்காரன்னு ஒரு கிட்டு கையோடே கொடுத்து விடுவோம் அப்போ ரிசல்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதில் வருதுன்னா இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் வரும் ஸோ பிளேட்ல எல்லாரும் சொல்கிறத வச்சு படிக்கிறாங்க ஓகே நம்மளே பண்ணிக்கலாம் பரவாயில்ல இங்கேயே பண்ணிக்கலாம் ஐநூறுபா தானே பரவாயில்ல ஆயிரம் ஆயிரம் ரூபா தானே அப்படி பண்ணிக்கிறேன் பட் நம்மளுடைய பாடி நம்மளுடைய ஹேர் நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்க பார்த்துக்க வேண்டிய விஷயம் அது ஓகே ஸோ டேனுக்கு மேஜராகவே சன்ஸ்கிரீன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதுக்குரிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதாவது அந்த மெலனியன் வந்து கம்மி பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைட்டனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் அந்த டிசால் தைரோசினிசம் இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆக்டிவிஸ் இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நைட் கார் ரெஜியூம் எதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் போட்டுவிட்டு நீங்கள் படுக்கிறீங்க காலையில் எழுந்து அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணினோம் மாய்ச்சரைசர் போட்டுடலாம் இல்லாட்டி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்லேயே மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் இருக்குன்னா அதை போட்டுவிட்டு டென் மினிட்ஸ் கழித்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் இந்த ஹேர் ப்ராப்ளம்னு வரப்போ ஹெரிடிட்டரியா வருது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது முன்னாடி எல்லாம் தேர்ட்டி பிளஸ் அப்படிதான் வந்துட்டு கல்யாணம் ஆகிற ஏஜ்ல தான் எனக்கு முடி கொட்டுது பால்னஸ் ஆயிருக்குன்னு இப்போ அப்படி கிடையாது ஸ்டூடண்ட்ஸ்கே வந்துட்டு இருக்காங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ்க்கு எல்லாமே வராங்க ஹெரிட்டரி இருக்கு அப்படின்னா நம்ம முன்கூடிய தெரிஞ்சிக்க முடியும் ட்ரைகோ அனாலிசிஸ் டெஸ்ட் ஒன்னு இருக்குது அந்த அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்தோம்னா அதில் வந்து நம்மளுடைய எல்லா கிளினிக்ஸும் ஃபிஃப்டி எயிட் கிளினிக்ஸ்லையுமே இருக்கும் அது ஒரு ஹேர் எடுத்து பார்க்கும்பொழுது அனஜஜன் கிரோத்திங் ஃபேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு டெலஜென் ஃபாலிங் ஸ்டேஜில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது யூஷுவலாக எயிட்டி ஸ்டு டுவெண்ட்டி ரேஷியோவில் இருக்கணும் வெல்லஸ் ஹேர் டென்சிட்டி பிலோ ஃபைவ்ல இருக்கா பிலோ ஃபைவ் தான் பயப்பட வேண்டியதில்லை அபோவ் ஃபைவ் போகுதுன்னா பால்னஸ்க்கு வரப்போது நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ ரெஜிவினேஷன் எப்படி ஒரு செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எருவெல்லாம் போட்டு மணல ரெடி பண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி ஒரு ரெஜுனேஷன் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வாஷ் பண்ணுற ப்ராடக்ட்டும் ஏதாவது அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவோம் அது பதில் ஏதாவது ஒரு வைட்டிலைசர்ஸ் ஆயில் வேண்டாம் எனக்கு ஆயில் பிடிக்காது அப்படின்னா வைட்டிலைசர்ஸ் அது மாதிரி போட்டுக்கலாம் இதில் என்ன மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேயுமே இருக்கும் வைட்டிலைசரில் இது மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சப்ளிமெண்ட்டு அதாவது ஹேர் வைட்டில்ங்கிற ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது விட்டமின் இ டொக்கோட்டினால் அதே மாதிரி பம்கின் சேர் இது எல்லாமே இருக்குது இதெல்லாமே வந்து டிஹெச்டி பிளாக்கஸ் டிஹெச்டினால் வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இது ஸோ அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு தான் ஈவன் நான் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக எடுக்கிறேன் அதனால் ஒரு இதுவும் கிடையாது நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் நைட் நான் படுக்கிறது லேட் நைட்டாக இருக்கும் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும் ஒர்க் ஸ்டில் ஏன்னா ஃபிஃப்டி எயிட் ப்ராஞ்சஸ்ஸு இத்தனை பேரும் நம்ம பார்த்துருக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த சப்ளிமெண்ட் அதுவும் ட்ரைகோமினரலும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பிஆர்பி அப்படின்னு சொல்கிறப்போ எத்தனை செஷன் போனால் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரும் இல்லை எத்தனை செஷன் போகணும் நாங்கள் சொல்றது ஃபோர் செஷன் சொல்வோம் ஏன்னா ஃபோர் செஷன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே இன்ஜெக்ட் பண்ண மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்போ ஃபோர் செஷன்ஸ் பண்ணும்பொழுது நல்லாவே இந்த க்ரௌனல் பார்ட்டில் இருக்கக்கூடிய பால்னஸ் கூட கவர் ஆகிட்டு வரும் தின்னாக இருக்கக்கூடிய வெல்லஸ் ஹேர் கூட திக்கனாயி நார்மல் ஹேராக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்னு வரப்போ மற்ற கிளினிக்லேருந்து வீக்கேர் எந்த அளவுக்கு யுனிக்காக இருக்குது இப்போ வந்து எல்லா கிளினிக்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காம்படிட்டிவ் கிளினிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க ஒரு லேசர் ஹேர் ரிமோல் வச்சிருக்காங்க ஜிஎஃப்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜிஎஃப்சிக்கு வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் நாங்கள் வந்து கொரியாவிலேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா அது வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு டென் எம்எல்ஏ கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட்டி லேக்ஸ் வரும் அந்தளவுக்கு பண்ணுறாங்களான்றது எங்களுக்கு தெரியல

நாங்கள் விட்டதே கிடையாது பொலோனியாவில் நடந்தாலும் சரி யுஎஸில் நடந்தாலும் சரி ஹாங்காங்கில் நடந்தாலும் சரி துபாய் எல்லா இடத்துலையுமே போக என்ன லேட்டஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு வருவோம் ஸோ நான் சர்ஜிக்கலு பயோ செல் அதுலேயே க்ரோத் ஃபேக்டர் ஸ்டெம் செல்ஸ் எல்லாமே இருக்குது பிபிஎஸ் மெஷினும் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீடியண்ட்ஸு கம்பைன் பண்ணியிருக்கு பிபிஎஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது லைவாக இருக்குது நம்மளுக்கு பிஃபோர் ஆஃப்டர்ஸ் காமிக்க முடியல ஒரு எப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஹேர்ஸ் அதுலேயே அந்த ட்ரீட்மெண்ட்லேயே வந்திருக்கும் ட்ரான்ஸ்ளாண்ட் பண்ணாமலேயே பட் நான் சர்ஜிக்கல் வந்து வீக்கேரில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எங்களால் ஒரு கிளினிக்கு போனாலும் எத்தனை வேணாலும் காமிக்க முடியும் இந்த நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்போ இந்த இந்த ஃபுட் தான் சாப்பிடணும் இந்த டயட் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை நாங்க சொல்றது ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமா எடுக்கணும்னு சொல்லுவோம் ப பட்னியோடு இருக்க இருங்க எல்லாம் அப்படி சொல்றது கிடையாது சப்ளிமெண்ட்ஸ் கூட கொடுப்போம் எது கம்மியா இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம் ஆனால் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் சிட்டிங்ஸ் எடுக்க சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து அது கூட மேலே தேவையா இருந்தால் மேலே எடுக்க சொல்லுவோம் ஆனால் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவோம் ஆனால் என்ன கேட்டு லைஃப் லாங் எடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்க அஃபோர்ட் பண்ணணும் இல்லையா அதனால அது பண்ணுறது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிட்டிங் ரெண்டு சிட்டிங் எடுப்பாங்க முடி கொட்டுறது நின்று போயிடும் அதை நின்று போச்சு அப்படின்னு விட்டுடுவாங்க ஆனால் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் இதுக்குள்ள வந்து டேண்ட் கிளியர் ஆகும் இதுக்கப்புறம் செல் மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் க்ரோத் ஆரம்பிக்கும் அது பேபி ஹேராக வரும் அதுக்கப்புறம் பேபி ஹேர் வந்து நல்ல வெள்ளை சேர வரும் வெள்ளை சேர்லேருந்து நார்மல் ஹேர் ஆனால் இவங்க பாதியிலே முடி கொட்டுற நின்று போச்சுன்னு விட்டுடுவாங்க இப்போ எப்படின்னா இங்கே ஒரு ஸ்பார்க் டீம்னு எங்ககிட்ட இருக்குது அவங்க வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் உங்களுடைய சிட்டிங்கு நீங்கள் வராமல் இருக்கிறீங்க பே பண்ணியிருப்பாங்க ஆனால் வரமாட்டேன் வர மாட்டாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருக்காங்க மேம் என்னென்னா அவங்களோட சிஸ்டருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது பட் ஸ்டில் ஹேர் ஃபால் ஆகிட்டுருச்சு ஸ்டார்டிங்கில் இப்போ ஹேர் ரொம்ப தின்னாகிடுச்சு ஃபீமேல் பேட்டர்ன் தின்னிங் அவங்க அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்கணும் என்ன ப்ராப்ளம் இருக்குது ஹிமோக்ளோபின் கம்மியாக இருக்குது டுவெல் கிராம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா பிளட்டுங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டு நம்மளுடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹேர் ஃபாலிகல்ஸ் கொண்டு போய் அங்கே நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து அங்கே செல் மல்டிப்ளை ஆகி முடி வளரும் சப்போஸ் அது கம்மியாக இருந்தாலும் முடி தின்னாகும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் முடி தின்னாகும் ஸோ இதில் என்ன பிரச்சனைங்கிறது ஈவன் ஃபுட் வந்து வெறும் கார்போஹைட்ரேட்டே எடுத்துட்டுருக்குறாங்க நான் சொன்ன மாதிரி அந்த என்ஜைம்ஸ் வந்து இது ஃபைவ் ஆல் ஃபார் எடக்டேஸுங்கிற என்ஜைம் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்தால் நம்ம சவுத் இந்தியன்ஸ் அதுதான் பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கான்னு என்னன்னு யூஸ்வல் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணோம்னா நிச்சயமாக இந்த இதுக்கு வந்து நான் சர்ஜிக்கலும் செமி சர்ஜிக்கலும் கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சப்ளிமெண்ட்டு எடுத்தாங்கன்னா கொண்டு வந்துடலாம் நல்ல நார்மலாக திக் ஹேர் கொண்டு வந்துடலாம் ஃபாலிக்கல்ஸ் லைவாக இருந்துச்சு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் க்ரோத்திங் செல்ஸ் இருந்தால் கூட நம்மளால் கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட முடியும் ஓகே இப்போ இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ஏஜ் ஆகுது அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு அவங்களுக்கு வந்து ஷைனிங் பால்னஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் பிஆர் வந்து பிஆர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெல்லாம் பக்கத்தில் சொல்கிறாங்க கிளினிக்ஸ்லாம் நான் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்கன்னா அதோட கிட்டே இருக்காது கிட்ஸே வர்றதே நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து லெஸ் மார்ஜின் வச்சு தான் கொடுக்குறோம் ஏன்னா ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது அது வேணால் கூட அவங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அளவுக்கு நம்ம டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது மாதிரி பண்ண வேணா ரொம்ப ஷைனிங் வந்துடுச்சுன்னா ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பெட்டர் இப்போ இங்கே ட்ரான்ஸ்ளான்டேஷன் எப்படி பண்ணுவோன்னா எடுத்து அதை ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் ட்ரான்ஸ்பிளான்டேஷனே நம்ம சொல்லுவோம் அதாவது பிஆர்பியில் என்ரிச் பண்ணி க்ரோத் ஃபேக்டர்ஸ் என்ரிச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி எடுக்கும்போது அந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும் முடி எடுக்கிறோம்ல டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஹேஸ் அந்த இதுக்குமே வந்து ரீஜன் கெட்டுன்னு ஒன்று விட்டு கொடுத்துருவோம் அது போட்டு அது ஹீல் ஆகிடும் ஹீல் ஆகுறது இல்லாமல் உடஞ்சி கட்டாயி வந்த முடியெல்லாம் கூட திருப்பி வளர்ந்து வந்துடும் நிறைய பேர் வந்துட்டு இயற்கை மருத்துவம் அது அதுல இருக்க சில வேர் அந்த மாதிரி கூட எடுத்து ஹேருக்கெலாம் போடுறாங்க அதை எப்படி ப்ராப்பராக பார்த்து வாங்குறது இப்போ என்ன காய்ச்சறது வந்து இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க அந்த இது பொடுதலை இலை அதுக்கப்புறம் முதியார் கூந்தல் அது நிறைய ஒரு நிறைய வந்துருச்சு அதெல்லாம் எண்ணெயில் காய்ச்சுனா இப்போ வந்து அரோமா தெரப்பி ஆயில்ஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு ஒரு ஒன் லிட்டர் உங்களுக்கு வந்து கறி லீஃப் கருவேப்பிலை எண்ணெய் வேணும்னா நம்ம மக்கள் என்ன செய்ய கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அரைச்சி அதில் எண்ணெயில் போடுவாங்க ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கேஜிஸ் அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டால் தான் ஒன் லிட்டர் ஆயிலே கிடைக்கும் அப்படின்னும் போது அதோட எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அப்போ அதில் ஒரு ட்ராப்புங்கிறது உங்களுக்கு ரெண்டு கிலோ கருவேப்பிலை யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி அந்த மாதிரி தாளித்து அதை சமையல் பண்ணி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது ஓகே அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் எத்தனை நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாமா ப்ரிசர்வ் பண்ணுறது வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணுறதுன்னா நம்மளுடைய ஆயில்ஸ் வந்து நான் என்ன கேட்குவேன் அரோமா தெரப்பிக்கு தான் நான் இது பண்ணுவேன் காய்ச்சுறது ஈவன் இது கூட ரேபிட் ஆயில் இதெல்லாமே வருது அதெல்லாம் பாவம் கொன்று அந்த ரத்தமெல்லாம் நம்மளுக்கு வந்து முடி வளர்கிறதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது நிச்சயமாக பண்ணாது ஆயில் அப்ளிகேஷனால் முடி வளருமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸ்கேல்ப்பை வந்து நரிஷ் பண்ணும் சோதனிங் பண்ணும் முடி வளர்கிறதுக்கு நம்ம என்னாவது நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டோம்னா கரெக்டான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஆயில் அவ்வளோதான் பண்ணும் பட் இந்த கோட் மில்க் சோப் இப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அதுவுமே வைட்னிங் கொடுக்குமா ஸ்கின் கலர் கொடுக்கும் ஆட்டுப்பால் வந்து நல்லாவே இருக்கும் ஈவன் நான் ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து மலேசியாலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன் நான் இப்போ ஈவன் நம்மளுமே அது கொடுக்குறோம் ஆட்டுப்பால் ஆனால் அது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து தான் ஆகணும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தணும் கெமிக்கல்ஸ் ரொம்ப இல்லாமல் நம்மளுக்கு வந்து போட்டோம்னா ஃபேஸ்க்கு ஆனால் ஃபேஸ்க்கும் போடலாம் பாடிக்கும் போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ எஸ் மேம் சோஃபார் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யோர் டைம் அண்ட் இதே மாதிரி இன்னும் பல டவுட்ஸ் நீங்கள் உங்களை எப்போ இங்கே உட்கார வச்சாலும் நம்ம கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அண்டு நீங்களுமே ஆகாமல் செம்ம ஜோஷாக உட்காந்து சொல்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் மேம் தேங்க்யூ வெரி மச்